முஸ்லிம்களின் துக்கமும் உமரின் தர்க்கமும் மேற்கூறப்பட்ட இவைதான் இந்த சமாதான ஒப்பந்தத்தின் அம்சங்களாகும் எனினும் வெளிப்படையான இரு காரணங்களால் அனைத்து முஸ்லிம்களையும் துக்கமும் கவலையும் கடுமையாக ஆட்கொண்டது நபி அவர்கள் அல்லாஹுவின் இல்லத்திற்கு செல்வோம் அங்கு சென்று தவாஃப் செய்வோம் என்று கூறினார்கள் ஆனால் அங்கு சென்று தவாஃப் செய்யாமலேயே எப்படி நம்மை திருப்பி அழைத்துச் செல்லலாம் என்பது முதல் காரணம் இரண்டாவது காரணம் இவர்கள் அதாவது முகம்மது அல்லாஹுவின் தூதர் ஆவார்கள் மேலும் சத்தியத்தில் இருக்கிறார்கள் அல்லாஹ் தனது மார்க்கத்தை உயர்வாக்குவான் என்று வாக்குமளித்துள்ளான் அப்படியிருக்க ஏன் குறைஷிகளின் நிர்பந்தத்திற்கு பணிய வேண்டும் ஏன் சமாதானத்தில் தாழ்மையான நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ரெண்டு வெளிப்படையான காரணங்கள் பல சந்தேகங்களையும் பல எண்ணங்களையும் பல குழப்பங்களையும் கிளப்பின இதனால் முஸ்லிம்களின் உணர்வுகள் காயமடைந்தன சமாதான ஒப்பந்தத்தின் அம்சங்களை சிந்திக்க விடாமல் கவலையும் துக்கமும் தான் முஸ்லிம்களை ஆட்கொண்டிருந்தது ஏனைய மக்களை காட்டிலும் உமர் இப்னுல் ஹத்தாப் ரதி அல்லாஹ் வான்கு அவர்கள்தான் அதிக கவலை கொண்டவராக இருந்திருக்க வேண்டும் ஏனென்றால் ஒப்பந்தம் முடிந்தவுடன் அவர் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்களை சந்தித்து பேசினார் இதோ அவர்களது உரையாடல் உமர் ரதி அல்லாஹ் வான்கு அவர்கள் அல்லாஹுவின் தூதரை நோக்கி அல்லாஹுவின் தூதரே நாம் சத்தியத்திலும் அவர்கள் அசத்தியத்திலும் இருப்பது உண்மைதானே என்றார்கள் அதற்கு நபி சொல்லலா அலி அவர்கள் ஆம் நாம் சத்தியத்தில் இருக்கிறோம் அவர்கள் அசத்தியத்தில் இருக்கிறார்கள் என்றார்கள் அதற்கு மீண்டும் உமர்வதையொல்லாஹ் அன்கு நம்மில் கொல்லப்பட்டவர்கள் சுவனத்திலும் அவர்களில் கொல்லப்பட்டவர்கள் நரகத்திலும் இருப்பார்கள் சரிதானே என்றார்கள் அதற்கு நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் ஆம் நம்மில் கொல்லப்பட்டவர்கள் சுவனத்தில் இருக்கிறார்கள் அவர்களில் கொல்லப்பட்டவர்கள் நரகத்தில் இருக்கிறார்கள் என்றார்கள் மீண்டும் அல்லாஹ் அன்கு அப்படி இருக்க நாம் ஏன் நமது மார்க்க விஷயத்தில் விட்டு கொடுத்து தாழ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் நமக்கும் அவர்களுக்கும் நடுவில் தீர்ப்பளிக்காமல் இருக்கும் இந்த நிலையில் நாம் திரும்பிச் செல்வது எவ்வாறு நியாயமாகும் என்றார்கள் அதற்கு நபி சொல்லாஹு அலை அவர்கள் ஹத்தாபின் மகனே நான் அல்லாஹுவின் தூதர் என்னால் அவனுக்கு மாறு செய்ய முடியாது அவன் எனக்கு உதவி செய்வான் ஒரு காலம் அவன் என்னை கைவிட மாட்டான் என்றார்கள் அதற்கு உமர் உதயோல்லாஹ் வான்கு அல்லாஹுவின் இல்லத்திற்கு வருவோம் அதை தவாஃப் செய்வோம் என்று நீங்கள் எங்களுக்கு கூறவில்லையா என்று கேட்டார்கள் அதற்கு நபி சொல்லலாஹ் அலை வசல்லம் ஆம் நான் கூறினேன் ஆனால் இந்த ஆண்டே வருவோம் என்று கூறினேனா என்று கேட்டார்கள் அதற்கு உமர் உதயோல்லாஹ் வன்கு இல்லை அவ்வாறு கூறவில்லை என்று பதில் சொன்னார்கள் மீண்டும் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் நிச்சயமாக நீ காபாவிற்கு சென்று அதை தவாஃப் செய்வாய் என்று கூறி முடித்தார்கள் பின்பு உமர் ரதி அல்லாஹ் வன்கு கோபத்துடன் அபுபக்ரவதி அல்லாஹ் அன்ஹு அவர்களிடம் வந்து நபி சொல்லலாஹ் அலைய் அவர்களிடம் கேட்ட கேள்விகளை கேட்க அபுபக்கர்வதி அல்லாஹ் வன்கு அவர்களும் நபி அவர்கள் கூறியவாறே உமருக்கு பதில் சொன்னார்கள் மேலும் உமரே நீ மரணிக்கும் வரை நபி சொல்லலாஹ் அலைய் அவர்களை பற்றி பிடித்துக்கொள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக அவர்கள் உண்மையில்தான் இருக்கிறார்கள் என்று கூறினார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நபியே ஹுதைபியாவின் சமாதான உடன்படிக்கையின் மூலம் நிச்சயமாக நாம் உங்களுக்கு மிகப்பெரிய தெளிவானதொரு வெற்றியை தந்தோம் அதற்காக நீங்கள் உங்களது இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் அல் குர் அத்தியாயம் நாற்பத்தி எட்டு வசனங்கள் ஒன்று மற்றும் இரண்டு என்ற வசனம் அருளப்பட்டது உடன் நபியவர்கள் ஒருவரை அனுப்பி அந்த வசனங்களை உமர் லாக் அன்ஹு அவர்களிடம் ஓதி காட்டும்படி கூறினார்கள் அதை கேட்டு நபி சொல்லாஹு அலிவாஸ்லாம் அவர்களிடம் வந்த உமரது அல்லாஹ் வன்கு அல்லாஹுவின் தூதரே இது வெற்றியான விஷயமா என்று கேட்டார்கள் நபி அவர்கள் ஆம் என்றவுடன் உமரது அல்லாஹ் வன்கு மன மகிழ்ச்சியுடன் திரும்பிச் சென்றார்கள் பின்பு தான் செய்த காரியத்தை எண்ணி உமரது அல்லாஹ் வன்கு மிகவும் கவலை அடைந்தார்கள் இதை பற்றி உமரே இவ்வாறு கூறினார்கள் நான் எனது செயலை எண்ணி வருந்தி அதற்கு பரிகாரமாக பல நல்ல செயல்களை செய்தேன் அன்றைய தினம் நான் நபி சொல்லாஹ்ஹாஹ்ஹாஹ் அலைவாஸ்லம் அவர்களிடம் கொண்ட விதத்திற்காக எப்போதும் தர்மம் செய்து வந்தேன் நோன்பு வைத்து வந்தேன் தொழுது வந்தேன் அடிமைகளை உரிமையிட்டு வந்தேன் நான் நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்களிடம் பேசிய பேச்சை எண்ணி பயந்து பல நன்மைகளை செய்தேன் நான் பேசிய பேச்சு நன்மையாக மாற வேண்டும் என்பதே என் ஆதரவாக இருந்தது ஆதாரம் சஹி உல் புகாரி சஹி முஸ்லீம் இப்னு ஹிஷாம்